அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் கன்னியில் தான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாத கடைசியில் 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம ராசிக்கு உங்கள் ராசிக்கு 7வது வீடான துலாத்துக்கு வருகிறார் அப்போ அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இந்த நவம்பர் 13ஆம் தேதி அப்ப இனி எல்லாம் சுகமே என்ற வார்த்தைக்கு இணங்க மேஷராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டாக்கா செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆறுக்குடையவனோடு இணைந்திருக்கிறார் அதே போல 8க்கும் 12க்கும் உடையவன் லாபஸ்தானத்திலே வந்து அமர்கிறார் இதுவும் ஒரு சிறப்பானதாகவே கருதப்படுகிறது சரி வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் ஒரு கம்பெனி ஃபேக்டரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில்கள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா 8க்கும் 12க்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமா அதுவும் உங்கள் ராசிநாதன் வேற 6ல போய் அமர்கிறார் அப்போ 6-8 தொடர்பு ஏற்படுகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய வரவு செலவுகள் டிரான்சாக்ஷனை ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு ஏற்கனவே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான யுக்திகளை கையாள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் பொதுவாக வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் புதிய வேலை தேடுறதாக இருந்தால் அடுத்த அடுத்த மாதங்களில் அதாவது உங்கள் ராசிநாதன் நெக்ஸ்ட் இந்த மந்த் எண்டில் 25-26 தேதி கிட்ட துலாம் ராசிக்கு வருகிறார் அந்த சமயத்தில் மந்த் எண்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் நிறைய அந்த டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க மூலயமா உங்களுக்கு அந்த ஜாப்ல கொஞ்சம் ட்ரபிள் வருவதற்கான சான்சஸ் உண்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதற்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது என்பதே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக மேஷராசி என்பர்களே இனி வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பானதாகவே இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொட்டேஷன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை தள்ளி போடுவது சிறப்பு
அல்லது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு இணங்க அதை நம்ம இந்த மாசமே இஎம்ஐ கட்டியாகணும் கம்ப்ளீட் பண்ணியாகணும் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமா அதுக்காக அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும், கடன் சுமைகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது மேஷராசி என்பவர்களே ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சொல்லப்போனா மேஷராசி என்பவர்களுக்கு மறைமுகமான தோஷம், இந்த பிரச்சனை ஏன் வந்தது, அது ஹெல்த் வைஸாக இருக்கலாம், மைண்ட் வைஸாக இருக்கலாம், அல்லது சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏன் இந்த மேஷராசி அன்பருக்கு வந்தது, நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மந்திரம், மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள் போன்ற தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6-8 சம்பந்தப்படுகின்றது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பர்களே அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் கூட ஒரு பிரிவுக்கு மிகப்பெரிய பாலமாக, காரணமாக அமைந்து விடுகிறது. ஸோ நம்ம அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மேஷராசியின்மொழியில் கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இல்லை அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருது சாமி அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பால். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே மேஷ ராசி அன்பர்களே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள், எதிர்காலங்கள் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருந்து மறைமுக ஸ்தானத்தில் குருவும் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மாதங்கள் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான காலம் வருகிறது. குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கும் அதே தான் செவ்வாய்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருக்க, நீங்கள் ஒரு பெண்ணுன்னு சொன்னாக்கா கணவன் செவ்வாய், அந்த செவ்வாய் துலாத்துக்கு வரும்போது டிசம்பர் மாதம் துலாத்தில் இருப்பார், அப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார். ஸோ டிசம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கை, அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக சினிமா துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். மனசுக்கு சந்தோஷம், நிம்மதி ஏற்படக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன், தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.